இரண்டாவதாக இந்த இளைய குமாரனுக்கு படிக்கலாம் 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும். ஓ ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. இப்போ இளைய குமாரன் அப்பா வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளை என்ற உரிமை, பிள்ளை என்ற ஸ்லாக்கியா, பிள்ளை என்ற அந்தஸ்து புதுப்பிக்கப்பட்ட உடனே விரலுக்கு என்ன வருது? மோதிரம். இளைய குமார்னு கிடைச்ச மோதிரம் வெறும் மோதிரம் அல்ல, அது டிக்னிட்டி அண்ட் ஹானர் அண்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. இந்த மோதிரம் இளைய குமாரனுக்கு வர்றதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? 10,000 ரூபாய்க்கு கடையில் வைக்கிற மோதிரம் அல்ல, இது தேவன் தருகிற பவர் அண்ட் அத்தாரிட்டி. எபேசியர் 1:14 வசியங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் எபேசியர் 13 படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருக்குள் முத்திரை போடப்பட்ட. இது வெறும் மோதிரம் அல்ல, முத்திர மோதிரம், பவர் ரிங், அத்தாரிட்டி ரிங். இது இருந்தா அப்பா வீட்டில் என்ன நடக்கணுமோ அந்த சட்டத்துக்கு சீல் வைக்கிறதும் இந்த முத்திரை தான். ஏற்கனவே தப்பான சட்டம் இருந்தால் அதை உடைச்சி மாற்றுறதும் இந்த முத்திரை மோதிரம் தான். ஆமாம், இன்றைக்கி விசுவாசிகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிற பவரை அட்டர்னியை பயன்படுத்த வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் முத்திரை மோதிரம் கத்த நமது விரல்களிலே அணிந்து விடுகிறார். இருக்குதா? இருக்குதா முத்திர மோதிரம் உங்கள் கையில் இருக்கா? தோதிரம் ரெண்டு இடத்த நம்ம படிக்க போகிறோம். இந்த மோதிரம் போட்டிருந்த ரெண்டு பேர், மீண்டும் அதே யோசேப்பை பற்றி படியுங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி, பவர் ஆஃப் அட்டர்னி வரும்போது மோதிரம் அவர் விரலில் போடப்படுது. இப்போ எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெக்காய்க்கு கொடுத்தான். இந்த வார்த்தையில் ரொம்ப கருத்து மிக்க வார்த்தை. இந்த மோதிரம் முன்பு ராஜாவின் விரலில் இருந்தது. ராஜாவின் விரலில் இருந்த அந்த மோதிரத்தை ஆமான் வாங்கி கொண்டார். ஆமா, நீ என்ன பண்ணலாம் தெரியுமா? நீ ஒரு சட்டம் போடு, அதில் இந்த சீலை வை. 127 நாடு, பிரதர் சிஸ்டர் கவனி, தேவப்பிள்ளை இன்னைக்கு வாழ்க்கை மாறப்போகுது. எனக்கும் உங்களுக்கும் கத்தர் இந்த மோதிரத்தை கையில் கொடுத்து நல்ல சட்டத்துக்கு முத்திரை போடுங்க, தீமையான சட்டத்தை கேன்சல் பண்ணுங்க. ஆமாம், ஆசீர்வாதமான சட்டத்துக்கு முத்திரை போடுங்க, சாபங்களை முறிக்கிற அதை கேன்சல் பண்ண இந்த மோதிரத்தை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமானுக்கு ராஜா மோதிரம் கொடுத்து சட்டத்தை ஏற்றுப்பா. என்ன சட்டம்? 12:13 120 தேசத்திலும் இருக்கின்ற யூதர்கள், எவ்வளவு லட்சம் பேர் தெரியாது, ஒரே நாளில் வெட்டி கொலை செய்ய வேண்டும். சட்டத்தை ஏற்றி ராஜாவின் மோதிரத்தை அதில் வச்சு அந்த நகல் அந்த சட்டம் 120 நாடுகளுக்கும் பறந்து போயிட்டுங்க, பறந்து போயிட்டுங்க. இப்போ தான் மொர்தெகாய் எஸ்தரும் உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள். இப்போ உபவாசமும் ஜெபமும் எதற்கு? ராஜாவின் கையில் இருக்கிற மோதிரம் ஆமானுக்கு போயிட்டு ஆமான் கையில் இருக்கிற மோதிரம் எங்கள் கைக்கு வரணும். அதுக்கு தான் உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்வா, அல்லேலூயா சொல்வா. த பவர் ஆஃப் அட்டர்னி என் கைக்கு வரணும். முத்திரை மோதிரம் ஆமானின் விரல் இருக்கக்கூடாது, அது என் விரலுக்கு வர வேண்டும். இப்போ அகாஸ்வேரு ராஜா ஆமானின் கையில் இருக்கிற மோதிரத்தை பிடுங்கி யார் கொடுக்கிறார்? தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக, சத்தமா வாசிங்க, அதிகாரியாக, சத்தமா வாசிங்க, அதிகாரி. இதுக்கு முன்னாடி இதே முத்திர மோதிரம் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று போடப்பட்டது. அதே மோதிரத்தை வச்சு யூதகுலம் அழிக்க கூடாது என்று பழைய சட்டத்தை கேன்சல் பண்ணுகிற
பவர் இந்த மோதிரத்துக்கு உண்டு. இடி முழுக்க போல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கட்டவும் கட்டவிழ்க்கவும் உங்களுக்கு நான் திறவுகோல்களை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவது வஸ்திரம், ரெண்டாவது தோத்திரம், முத்திரை மோதிரம்.